ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து டாக்டர் மதன். நான் வந்து ஒரு கார்டியாக் அனஸ்தெட்டிஸ்ட் கம் எக்மோ ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து வி ஸ்டார்டட் அ குரூப் கால் டாக்டர் மதன்ஸ் எக்மோ ஹெல்த் கேர்னு. ஸோ இது என்ன டாக்டர் மதன்ஸ் எக்மோ ஹெல்த் கேர்னால் என்னென்னா, ஸோ நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து வி ஆர் பிளானிங் டு டூ அ குட் சர்வீஸ் இன் எக்மோ, இன்க்ளூடிங் த ரூரல் பிளேசஸ் ஆல்சோ. ஸோ எங்களோட கோல் என்னென்னா, வித்தின் 5 இயர்ஸ் இந்தியாவில் வந்து எக்மோ அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அட் அஃபோர்டபுள் ப்ரைசஸ். ஸோ பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து வென்டிலேட்டர்னா வந்து ஒரு ஐஃபை ஆன டெக்னாலஜி, ஸோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதே மாதிரியா இப்போ வந்து லைஃப் சேவிங் பார்த்தீங்கன்னா எக்மோ. ஸோ அந்த எக்மோ லைஃப் சேவிங் வந்து எங்களோட ஐடியா என்னென்னா, ஒரு 5 இயர்ஸில் ஒரு வென்டிலேட்டர் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி நாங்கள் எக்மோவை கொண்டு வரலான்னு எங்களோட மெயின் கோல். ஸோ இந்த குரூப் எங்கள் டீம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் தான் ஆச்சு. ஸோ எங்களுக்கு மொத்தமாக வந்து வி ஹாவ் அ வெரி குட் டீம் வேர் ரவுண்ட் அக்காக் வி ஹாவ் கன்சல்டன்ஸ், பெர்ஃபியூஷனிஸ்ட், எக்மோ ட்ரெயின் ஸ்டாஃப் நர்சஸ், அண்ட் வி ஹாவ் அனஸ்தீஷியா டெக்னீஷியன் ஆல் ஓவர். அதுபோக எங்களுக்கு வந்து மொபைல் எக்மோ ஆம்புலன்ஸ் ஒரு யூனிட் இருக்கு. அதுபோக வந்து வி ஹாவ் ஏர் ஆம்புலன்ஸ் ஆல்சோ டு கவர் எனிவேர் இன் இந்தியா. ஸோ இதுதான் எங்களோட மெயின் டார்கெட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன என்னென்ன சர்வீசஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன் ஹாஸ்பிட்டல் எக்மோ சர்வீசஸ். அப்படின்னா சென்னையில் தமிழ்நாட்டில் டாப் ஹாஸ்பிட்டல்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் எக்மோ இனிஷியேட் பண்ணால் சொன்னால் நாங்கள் வந்து அங்கே பண்ணி, ஸோ வில் ட்ரீட் த பேஷண்ட். நாங்கள் அந்த பேஷண்ட்டோடைய டிஸ்சார்ஜ் வரைக்கும் எங்கள் டீம் 24/7 ரவுண்ட் அக்காக அந்த பேஷண்ட்டோடைய இருக்கும், ட்ரீட் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு தென் வில் சென்ட் த பேஷண்ட் ஹோம் பேக், தென் அவர் டீம் வில் கெட் பேக். இது ஒரு சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னொரு சர்வீஸ் என்னென்னா, எனி ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இந்தியா, ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸ், வேர் தே ஹேவ் பேஷண்ட், வேர் தே நீட் டு இனிஷியேட் எக்மோ, எக்மோ போடணும்னா எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் அல்லது எங்களை கான்டாக்ட் பண்ணால் போதும். இமீடியட்டாக எங்கள் டீம் வந்து எவ்வளோ குயிக்காக வர முடியுமோ அங்கே ரீச் பண்ணி அங்கேயே நாங்கள் எக்மோ இனிஷியேட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலே நாங்கள் இருந்து ட்ரீட் பண்ணி பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு போகிற வரைக்கும் வில் பி தேர். ஸோ தட்ஸ் ஆல் தட் அதான் நான் சொல்கிறேன், 24/7 வில் பி அவைலபிள் ஆல்வேஸ். ஸோ இது ஏன் இப்படி நாங்கள் பண்ணுறோம்னா, ஸோ பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்மோனா வந்து இது வந்து ஒரு லைஃப் சேவிங் கருவி. அதாவது ஹார்ட் அண்ட் லங்ஸோட ஒர்க்கை அந்த மெஷின் எடுத்து பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹையர் சென்டர்ஸில் மட்டும் தான் அவைலபிள். ஸோ எங்களோட மெயின் கோல் என்னென்னா, சின்ன சின்ன செட்டப் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இது அவைலபிளாக இருந்தால் ஸோ பேஷண்ட் ரீச் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட் பேஷண்ட் வந்து அன்னோன் காஸ்னால டெத் ஆகிற பேஷண்ட்டுக்கு, ஸோ வில் நோ வாட் இஸ் அ ரீசன் அண்ட் வி கேன் இனிஷியேட் எக்மோ, அதுக்கப்புறம் காசை ரூல் அவுட் பண்ணி ஃபர்தராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட மெயின் கோல். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன 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 ஊரில் எக்மோ ஃபெசிலிட்டியே இல்லை, அங்கே வந்து பேஷண்ட்டுக்கு எக்மோ போடணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கலாக ஐஎஸ் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுற பதில் நாங்கள் எங்கள் டீம் அங்கே வரும், உங்கள் ஹாஸ்பிட்டலே நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறோம், நாங்களே எல்லாமே பண்ணி வில் கிவ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தட். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா, பேஷண்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ், அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டாம், ஐஎஸ் சென்டருக்குன்னு ஷிஃப்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுபோக வந்து அவங்களுக்கு அவங்க சொந்த ஊர்லேயே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அவங்க தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட மெயின் கோல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸில் எங்கள் எக்மோ வந்து இந்தியாவில் வந்து அஃபோர்டபுள் காஸ்ட் நல்ல ரீச் ஆகணும், அண்ட் எல்லா பிளேஸ்லையும் ரூரல் பிளேஸ் எல்லாத்துலேயுமே ரீச் ஆகணும். இதுதான் வந்து எங்களோட 5 இயர்ஸ் டார்கெட். ஸோ இதுதான் எங்களோட டாக்டர் மதன்ஸ் எக்மோ ஹெல்த் கேரோட பேசிக் ஐடியா. ஸோ எக்மோனா என்ன, டைப்ஸ் ஆஃப் எக்மோனா என்ன, வேற எக்மோல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எப்படி இனிஷியேட் பண்றது, இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வர ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்றோம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் குட் பை.